உங்ககிட்ட உங்கள் வீட்டில் ஏதாவது ஹஸ்பண்டோ அப்பாவோ போடுற வந்து அண்ணனோ தம்பியால் போடுற சட்டை பழைய சட்டை இருந்துச்சுன்னா அந்த கைப்பகுதி பட்டன் வச்ச கைப்பகுதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சி அயன் பாக்ஸு இந்த மாதிரி ஒயர் ஐட்டத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்டனை வச்சு இப்படி கட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம அலமாரியில் செல்ஃபில் ஏதாவது நம்ம வைக்கும்போது என்னாகும், இந்த ஒயர் பட்டுப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அது இதாகி செம்பு ஒயர் தெரிஞ்சு போயிடும். அதனால் அப்படியே மிக்சி கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நீட்டாக மடித்து இப்படி வந்து ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் பாத்ரூமில் வாஷ் பேசிங்லலாம் கண்ணாடி இருக்கும். அங்கே லேடிஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டிக்கரெல்லாம் எடுத்து எடுத்து குளிக்கும்போது ஒட்டி ஒட்டி வைப்போம். அப்படிலாம் வந்து நம்ம வைக்கும்போது அந்த பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அசிங்கமாகிடும். அந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எலுமிச்சம்பழம் அரை மூடி எலுமிச்சம்பழத்தில் இந்த உப்பை போட்டு அந்த இடத்த போட்டு கொஞ்சம் தேயி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சி விட்டுட்டு நல்லா தண்ணியை வச்சு அப்புறம் ஈர துணியை வச்சு தொடச்சிங்கன்னா க்ளீனாக போயிடும். பொதுவாக அந்த இப்போ ஸ்டிக்கரில் வந்து எல்லாமே பயசு ஒட்டிக்கிறதுனால அது வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது. இந்த மாதிரி நம்ம எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் லேசாக ஈர துணியை வச்சு துடைக்கும் போது என்ன ஆயிரும்னா அது கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக போயிடும். நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து அப்பப்போ வீக்லி ஒரு தடவை நம்ம வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை தொடச்சி வச்சிடணும். பொதுவாகவே டைம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா பொருளையும் கையோடு நம்ம தேய்ச்சி வச்சால் தான் நீட்டாக இருக்கும். அப்புறம்னா எல்லாமே அழுக்கு சேர்ந்துடும். எல்லாமே நம்ம பார்க்கும்போது டக்கு டக்குன்னு தொடச்சி வச்சிடணும். இப்போ வந்து உங்கள் வீட்டில் இந்த ஆளுவேரா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இதுக்கு வந்து நல்லா வளரணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பாருங்கள், இப்போ நான் சின்னதாக தான் வாங்கி வச்சேன், இப்போ ரெண்டுமே வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ணுறீங்க, டெய்லியே வீட்டில் இந்த வெங்காய தொடி அப்புறம் இந்த வெள்ளைப்பூடு தோல் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்பப்போ கீழே போச்சு டெய்லி வச்சாலே போதும் உங்களுக்கு நல்லபடியாக. எனக்கு கூட ஃபஸ்ட்டு வளராமே இருந்துச்சு, இப்போ இதெல்லாம் வச்சோடனே வேகமாக நல்லா வளருது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூடு தொளி முடிஞ்சு பெரிய தொட்டியாக இருந்தால் பெரிய இடமா இருந்தால் கூட நீங்கள் காய்கறி வெட்டுற அந்த தோலெல்லாம் கூட மொத்தமாக வைக்கலாம். நான் இடம் இல்லைனாலும் இதை மட்டும் வச்சுருக்கேன். அதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக சீக்கிரமாக வந்து இந்த ஆளுவேரா வந்து வளரும். ஹலோ ஃப்ரெஸ், நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் வந்து நீங்கள் துணியெல்லாம் வந்து துவைக்கும் போது என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக இந்த 1 ரூபா பேக்கெட்டில் ஷாம்பு இருக்குது, அதையும் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து இந்த ஷாம்புவை கூட நீங்கள் இதில் கொஞ்சம் சோப்பெல்லாம் போட்டுட்டு தண்ணி வரும்ல உடம்போது அந்த ஷாம்புவை போட்டிங்கன்னா எல்லா வந்து ட்ரெஸ்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பெட்ஷீட்லாம் பாருங்கள், ஊற வச்சு துவைக்கிறீங்க, துவைக்கும்போது பெட்ஷீட்லாம் கூட கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. 1 ரூபாய்க்கு கூட கிடைக்கிது, 1 ரூபா 2 ரூபா அந்த ஷாம்பு பேக்கெட்டை கூட நீங்கள் கட் பண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எந்த ஒரு வாஷிங் மிஷின் இருந்தாலும் சரி, இல்லை கையால் துவைக்கும் போதுனாலும் சரி, மொத்தமாக நீங்கள் வாழையில் வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் அலசி அப்படி போடும்போது நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்புனுடைய கவரை வந்து நீங்கள் தூர போடாதீங்க, இதெல்லாம் வச்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த கரப்பான் பூச்சி அந்த பூச்சியெல்லாம் வந்து இந்த சோப்பு வடைக்கு வராது. அதெல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் கவரை வந்து நீங்கள் மடித்து வந்து அங்கங்கே நீங்கள் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி செருப்பு வைக்கிற இடத்துல செல்ஃபில் அந்த ஓரமாக வச்சிங்கன்னா இந்த வாடைக்கெலாம் வந்து உங்களுக்கு கரப்பான் பூச்சி வராது. அதை மாதிரி நீங்கள் குளிக்கிற சோப்பு இருந்ததுன்னா அந்த சோப்புனுடைய உரையை வந்து அலமாரிக்குள்ளே நீங்கள் அங்கங்கே ட்ரெஸ்ஸு கூட வைக்கலாம். வைக்கும்போது இந்த கரப்பான் பூச்சி அதெல்லாம் வராது. இந்த மாதிரி சோப்புனுடைய இங்கே வைங்க, குளிக்கிற சோப்புனுடைய அலமாரிக்குள்ளே வச்சிங்கலாம் வந்து உங்களுக்கு பூச்சியெல்லாம் வந்து எதுவும் அந்த ஸ்மெல்லுக்கும் போது எதுவும் அந்த சோப்பு வாடகைக்குமே உங்களுக்கு எதுவுமே வராது. அதை